நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. கந்தசாமி அப்படின்ற ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் நல்லா தான் விவசாயம் பண்ணி நல்ல லாபத்தை பார்த்துட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தார். மகன்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் ஆயிடுச்சு, பொண்ணையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்றாங்க. ஏதோ நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயத்தில் நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நஷ்டம் வந்துடுது. அந்த நஷ்டம் வந்ததுக்கப்புறம் அவரால் சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறதே விட்டுட்டு சோர்ந்து போயிட்டு வேறு வழி இல்லாமல் போய் ஒரு மரத்து அடியில் போய் உக்காந்துருந்துருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மன்னர்கள் அந்த சைடில் வராங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஏன் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நான் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணேன், பண்ணி என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நல்லா காப்பாற்றி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அவங்களாம் என்னையும் செட்டப் பண்ணுறதில்ல, அதேமாரி பொண்ணுகளையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் நிலத்தை வச்சு அந்த நிலத்தில் ஏதாவது பயிர் பண்ணி நல்லபடியாக வாழலாம்னு நினச்சா அதுவும் எனக்கு கையை விற்கிது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லும்போது அந்த ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பேர்த்தில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஒரு தங்க மூட்டை ஒன்று தரேன், இந்த மூட்டையை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து நிறைய தங்க காசுகள் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இந்த தங்க காசை யாருக்கிட்டையும் காட்டாமல் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக செலவு பண்ணணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், நம்மளுடைய மனைவி மட்டும்தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ அவங்க மகன்களுக்கு எல்லாத்துக்குமே சொத்தை பிரித்து கொடுத்துறாங்க, பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நினைச்சனால தான் மிஞ்சிச்சு போல். அதனால் அப்பையும் வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த பொற்காசுகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு திருடன் வந்து லவுக்குன்னு பிடிங்கிட்டு போயிடுறான் கந்தசாமிகிட்ட இருந்து. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது, சரி என்ன பண்ணலாம், நமக்கு வந்தது இவ்வளோதானட்டுக்கு, நமக்கு அந்த காசு கிடைக்காதுன்னு இருந்திருக்குது அட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து அதே இடத்துல மறுபடியும் உட்காந்துருந்தார். அடுத்த நாள் இப்போ மறுபடியும் வந்து அவங்க வேட்டைக்கு போகும்போது திருப்பியும் அதே இடத்துல உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி நான் நேற்றுக்கு உங்ககிட்ட இருந்து வந்து அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு போயிட்டு இருந்தீங்களேன், அங்கே வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து திடீர்னு வழிமறிச்சு என்கிட்ட இருந்து அதை பிடுங்கிட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல, சரி இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரக்கல்லை ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஒரு வைரக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விலை போகும், இந்த வைரக்கல்லையாவது பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நல்லபடியாக உங்களோட குடும்பத்தை பார்த்துக்குங்க, உங்களோட மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரக்கல்லை எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தடவை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடங்கிட்ட மாட்டாமல் வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. ஆனால் கொண்டு போனவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை மறைச்சி வைக்கிறதுக்கு ஒரு பானை உள்ளே போட்டு வச்சிடுறாரு. அந்த பானையிலிருந்து யாருக்கும் தெரியாது, நம்ம கண்டிப்பாக அந்த பானையை வச்சு அந்த வைரக்கல்லை வச்சு நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய மனைவிக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். சொல்லாததால் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மனைவி ரொம்ப நாள் அந்த பானை வந்து அப்படியே இருக்குது, இதில் தண்ணி மொண்டாந்து வச்சு நம்ம ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை எடுக்கிறாங்க. அந்த பானையில் உள்ள வைரம் ஆடாத மாதிரி வந்து சமமாக கிடக்கிறதால அந்த பானையில் உள்ள வைரம் அந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லை. இப்போ ஆற்றுல போயிட்டு தண்ணி மூழ்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை கவிக்கும் போது அந்த பானை உள்ளே இருந்த அந்த வைரம் அப்படியே ஆற்றுல பொத்துன்னு கீழே விழுந்துருது. இது தெரியாத அந்த பொண்ணு மறுபடியும் வந்து தண்ணியை மொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருது. இதுக்கப்புறம் வந்து அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது, வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த பானையில் தண்ணி இருக்கிறத பார்த்துறாரு. ஐயோ என்னடாச்சு, இந்த பானையில் தானே வைரம் போட்டு வச்சிருந்தேன், எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை உள்ள தண்ணி உள்ள கை விட்டு பார்க்குறாரு. அப்பயும் இல்லை. அப்புறம் மனைவி கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு வைரத்தை வந்து வச்சிருந்தேன், அந்த வைரம் வந்து இந்த பானை உள்ள தான் வச்சிருந்தேன், நீ என்னை கேட்காம ஏன் இதை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி வந்து மனைவியை சத்தம் போடுறாரு. எனக்கு என்னங்க தெரியும், சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, சரி என்ன பண்ணுறது, இதுவும் நமக்கு கைக்கு கிடைக்குதான் இருக்குது போல, அதனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த கந்தசாமி என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் வந்து அதே இடத்துல போய் உக்காடுறாப்புல. இப்போ அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னர்கள் ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தடவை என்னாச்சியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது மறுபடியும் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் அதை கொண்டு போயிட்டு என் குடும்பத்தை கவனிக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சேன், ஆனால் அந்த பானையை என் மனைவி தெரியாதனமாக போயிட்டு அந்த ஆற்றுக்குள்ளே தண்ணி மொழுறேன்னு சொல்லி வைரத்தை விட்டுட்டு வந்துட்டா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பணம் வந்து ராசியே இல்லை, எனக்கு இப்படி தான் வாழணும் போல இருக்குது, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சலிச்சு போய் சொல்லவும், சரி இந்த தடவை
கூட வந்து உங்களுக்கு ரெண்டு பொற்காசுகளை கொடுக்காம வைரத்தையும் கொடுக்காம சும்மா சாதாரண ரெண்டு ஓட்ட காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு காசை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் மன்னர்களுக்கு பேசிக்கிறாங்க. அந்த ரெண்டு காசை மட்டும் அவங்ககிட்ட கொடுக்குறீங்களே, அவன் அதை வச்சு என்ன பண்ணிட போகிறான், நடக்கிறது வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஓட்ட காசை வச்சுக்கிட்டு கந்தசாமிக்கு ஒன்றும் புரியலை, என்னடா அது இப்போ ரெண்டு தடவை கொடுத்தது வந்து நல்ல பொருள் தங்கமும் உயரமும் கொடுத்தாங்க, இந்த தடவை ஓட்ட காசை கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது, நம்ம தான் வந்து இந்த காசை எதுவும் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு மீன்காரன் மீன் வித்துட்டு வரான், அதுவும் உயிர் மீன். இப்போ அந்த உயிர் மீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து இந்த உயிர் மீனை சாகடிக்க போகிறானே, நம்மளாவது ஒரு ரெண்டு மீனை வாங்கி ஆற்றுக்குள்ளே விட்டுருவோம், அந்த மீனாவது வந்து உயிர் பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த மீனை வாங்குறான், வாங்கிட்டு அந்த மீன்களை கொண்டு போயிட்டு ஆற்றுக்குள்ளே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விலையை கேட்கும்போது ரெண்டு மீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான், ரெண்டு மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்ககிட்ட இருக்கிற காசுக்கு ரெண்டு மீன் தான் வாங்க முடியும், அதனால் ரெண்டு மீனை வாங்கிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த மீன்களை கொண்டு போயிட்டு ஆற்றுக்குள்ள விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல ஒரு மீனை விட்டுறான், ரெண்டாவது ஒரு மீனை விட போகும்போது மீனோட வயிற்றுக்குள்ளே புடப்பாக இருக்கிறத பார்க்குறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி என்ன இருக்கும் இப்போ வயிற்றுக்குள்ளே புடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கையை வச்சு பார்க்கும்போது ஏதோ கல் மாதிரி தெரியுது. அந்த மீனோட வாய்க்குள்ளே கையை விட்டு அந்த கல்லை எடுக்கிறான், அது வேறு எந்த கல்லுமே இல்லை, அவனுடைய மனைவி குடத்துலேருந்து ஆற்றுல தவற விட்ட அதே வைரக்கல் தான், அந்த வைரக்கல்லை எடுத்துடுறான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரக்கல் எடுத்ததுக்கப்புறம் பரவாயில்ல நமக்கு இந்த வைரக்கல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக நடந்த விஷயங்களை போய் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே மனைவிக்கு ஆனந்தம் தாங்க முடியல, சரி நமக்கு விட்டு போனது மறுபடியும் நம்ம கைக்கே கிடச்சிடுச்சு, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷத்தை நம்ம போயிட்டு நான் எனக்கு அந்த வைரமும் தங்கமும் கொடுத்தாருல அவர்கிட்ட நான் போயிட்டு அந்த மன்னருங்கிட்டே ரெண்டு பேர்த்திட்டே சொல்லிடுறேன், வழக்கம் போல் அவங்க எங்கே வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய உட்காந்த இடத்துக்கே வந்து கந்தசாமி விரைந்து போயிட்டுருக்காரு. இங்கே இவங்க ரெண்டு பேரும் வேட்டைக்கு போகிற வழியில் ஒரு திருடன் ஒருத்தங்கள்டருந்து பணத்தை திருடிட்டு ஓடி வரான். அப்போ இந்த ராஜாக்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை பிடிச்சிடுறாங்க, பிடிச்சிட்டு அவங்ககிட்ட இருந்த எல்லா நகையும் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த சமயம் நம்ம கந்தசாமி போகும்போது இந்தாங்க உங்ககிட்ட இருந்து அடித்த பணம் எல்லாமே வந்து கிடச்சிச்சு, திருடனை நாங்கள் பிடிச்சிட்டோம், இதில் உங்களுக்கு கொடுத்த நகையும் இருக்குது, இதிலேருந்து எவ்வளோ திருடனானோ மற்றவங்கள்ட்ட அந்த நகையும் இருக்குது, இதை நீங்கள் வச்சு பொழைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மன்னர்கள் ரெண்டு பேரும் சொல்ல உடனே அதையும் வாங்கிக்கிட்டு, மன்னா எனக்கு திருடு போன நகையும் கிடச்சிருச்சு, அதே மாதிரி வைரமும் கிடச்சிருச்சு, வைரம் நான் நீங்கள் கொடுத்தீங்களே ரெண்டு காசு, அந்த காசை வாங்கி நான் மீன் வாங்கினேன் ரெண்டு உயிர் மீன், அதை வாங்கி ஆற்றுல விட போகும்போது அந்த ஆற்றுக்குள்ளே தொலைஞ்சி போன வைரம் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்தது, அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது எல்லாம் நல்லதுக்கு தான், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம், தொலைஞ்சி போன ரெண்டுமே அவனுக்கு கிடைக்கணும்னு என்ன விதி இருந்திருக்கு அப்படிங்கும்போது, இல்லை அவன் வந்து முதல்ல நம்ம தங்கத்தை கொடுத்தப்போ அவனுடைய குடும்பத்துக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு போனான், அதனால தான் அவன் தங்கம் முதல்ல திருடு போச்சு. அதே மாதிரி ரெண்டாவது வைரம் கொடுத்தப்ப தானும் அனுபவிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் யாருக்கிட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பானையில் மறைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவிக்கிட்ட கூட சொல்லாமல் அவன் போய் அதை மறைச்சி வச்சான், அதனால தான் அந்த வைரமும் அவன்கிட்ட நிலைக்கல. ஆனால் இந்த தடவை நான் மூணாவதாக ரெண்டு காசு கொடுத்தேன் பார்த்தியா, அதில் தன்னுடைய தானே அனுபவிக்கலனாலும் பரவாயில்ல, ரெண்டு உயிராவது வாழட்டும்னு சொல்லிட்டு அந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கு அவன் மனசு வந்தான் பார்த்தீங்களா, அந்த ஒரு நல்ல மனசு தான் அவனுக்கு தொலைஞ்சி போன அந்த ரெண்டு பொருளையுமே கிடைக்க வச்சது, இதுதான் ஆண்டவனோட விதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தனக்குன்னு யோசிக்கும் போது எந்த ஒரு காரியமே டக்குன்னு வந்து செயல்படல, அதுவே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்ற உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது நன்மைகள் எல்லாமே அவரை வந்து சேருது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட பொருள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்